அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தனியாக தொழும்பொழுது தொழுகின்ற இடத்துக்கு முன்னால் ஏதாவது ஒரு தடுப்பை வைக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக ஒருவர் தனிமையில் தொழுவதாக இருந்தால் அவர் தன்னுடைய சுஜூது செய்கின்ற இடத்துக்கு முன்னால் ஒரு சுத்ராவை ஒரு தடுப்பை வைத்து கொள்ள வேண்டும் இதை பொறுத்தவரையில் இஸ்லாம் இதை சுத்ரத்துல் முசல்லி என்று சொல்வார்கள் தொழக்கூடியவர்களுக்கு ஒரு தடுப்பு என்ற அடிப்படையில் சொல்லு சொல்லுகிறதை சொல்லுவதை எங்களுக்கு பார்க்க முடியும் இதை எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது என்று சொன்னால் வாஜிப் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இஸ்லாம் இதை வலியுறுத்தி சொல்கிறது ஒருவன் தனிமையில் தொழுகின்ற பொழுது முன்னால் எதுவும் இல்லாமல் தொழக்கூடாது ஏதாவது ஒரு பொருளை வைக்க வேண்டும் உயரமாக இருக்கின்ற பொருள்களை வைப்பது சிறந்தது எனவே ஒட்டகத்தின் திமிழளவு சரி இறக்க வேண்டும் என்பதுதான் ஹதீசுக்கள் சொல்லக்கூடிய விளக்கமே அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவன் அதற்கு நடுவால் அதாவது அவனுக்கும் அந்த தடுப்புக்கும் மத்தியில் ஒருவன் நடுவால் செல்வானாக இருந்தால் அவனை இரண்டு முறைகள் தடுக்க வேண்டும் மூன்றாவது முறையும் தடுக்க வேண்டும் நான்காவது முறையும் அவன் மீறி வருவானாக இருந்தால் அவன் ஷெய்த்தான் அவனை கொல்ல வேண்டும் என்றுதான் நபிகலர் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் கட்டளையிட்டு அந்த அளவுக்கு அதை எச்சரித்து சொல்லியிருப்பதை விஷயங்களுக்கு பார்க்க முடியும் எனவே அந்த ஹதீஸ் கொலை செய்யும்படி சொல்வது ஒரு எச்சரிக்கை அந்த எச்சரிக்கையை தான் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது எனவே கட்டாயம் ஒருவர் தொழுகின்ற பொழுது தனக்கு முன்னால் சுத்துரா வைக்க வேண்டும் ஒரு தடுப்பை வைத்து தான் வேண்டும் ஜமாத்துடன் தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் இமாம் தடுப்பு வைக்க வேண்டும் இமாமுடைய தடுப்பு மாமூங்களையும் சாரும் எனவே மாமூங்களும் தடுப்பு வைத்து தான் வேண்டும் என்பது ஜமாத்துடன் தொழும் பொழுது கிடையாது தனியாக பொழுது கட்டாயம் தான் தொழ வேண்டும் அல்லது ஒரு மனிதனுக்கு பின்னால் தொழ வேண்டும் அல்லது ஒரு சுகருக்கு பின்னால் அல்லது ஒரு பொருளை வைத்துவிட்டு சிறியது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி வைத்துவிட்டு அதற்கு பின்னால் தொழுது கொள்ள வேண்டும் ஜிசாக் முல்லஹர் அல்லாஹே மிக அறிந்தவன்